போலந்து மீது விழுந்த ஏவுகணை உக்ரைன் நாட்டை சேர்ந்தது என்று நேற்றைய முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 635 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. உயிரியல் பூங்காக்களின் மேலாண்மையில் முதலிடத்தை அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா பிடித்துள்ளது குறித்து மகிழ்ச்சி அடைவதாக நேற்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். எரிபொருள் கசிவு காரணமாக 45 நிமிடங்கள் தாமதமாக ஆர்டமிஸ் 1 ராக்கெட்டை நேற்று நாசா வெற்றிகரமாக விண்ணில் ஏவியது. அதிமுக ஆட்சியில் ஏழை மக்களுக்கு தொடங்கப்பட்ட திட்டங்களை திமுக அரசு கைவிட்டு விட்டதாக நேற்று எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு கூடுதலாக தலா 5 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்க நேற்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். உயிர்காக்கும் மருத்துவ உபகரணங்கள் உற்பத்தியில் டாப் 5 நாடுகளில் இந்தியாவும் இடம்பிடித்துள்ளதாக மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். சபரிமலைக்கு செல்லும் தமிழக பக்தர்களுக்கு உதவ 24 மணி நேரமும் இயங்கும் தகவல் மையம் திறக்கப்பட்டுள்ளதாக நேற்று அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார். புதிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகியுள்ளதால் தமிழகத்தில் வரும் 20 தேதி வரை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குஜராத் சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடுவதற்கான வேட்புமனுவை முதலமைச்சர் பூபேந்திர பட்டேல் நேற்று தாக்கல் செய்தார். G20 கூட்டமைப்பின் உச்சி மாநாட்டில் அடுத்த தலைமை பொறுப்பு முறைப்படி நேற்று இந்தியா வசம் ஒப்படைக்கப்பட்டது. முல்லை பெரியாறு பராமரிப்புக்கு கேரள அரசு ஒத்துழைக்க மறுப்பதாக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு புதிய மனு ஒன்றை நேற்று தாக்கல் செய்துள்ளது. கௌரவ விரிவுரையாளர்களுக்கு TRB தேர்வு எழுதுவதில் என்ன பிரச்சினை உள்ளது என்று நேற்று அமைச்சர் பொன்முடி கேள்வி எழுப்பியுள்ளார். திருச்சி இலங்கை இடையே டிசம்பர் 8 தேதி முதல் கூடுதலாக புதிய விமான சேவை தொடங்க உள்ளது. வனப்பகுதியில் சட்டவிரோதமாக அமைக்கப்படும் விடுதிகள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என உயர்நீதிமன்ற கிளை அதிருப்தி தெரிவித்துள்ளது. ஒசூரில் இந்தியாவின் மிகப்பெரிய ஐபோன் தயாரிப்பு தொழிற்சாலை அமைய உள்ளதாக நேற்று அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். G20 மாநாட்டில் நேற்று அமெரிக்க அதிபர் பைடன் நடந்து வந்து சல்யூட் வைத்த நிலையில் அமர்ந்தபடியே பிரதமர் மோடி ஹாய் சொன்ன படம் இணையதளத்தில் வேகமாக பரவி வருகிறது. சீர்காழியில் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நேற்று பார்வையிட்டு ஆய்வு செய்துள்ளார். தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் சபரிமலை செல்லும் ஐயப்ப பக்தர்கள் இன்று மாலை அணிந்து கொண்டனர். காவிரியின் நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை குறைந்ததால் மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு தொடர்ந்து சரிந்து வருகிறது. அரசு மருத்துவர்களின் தவறான சிகிச்சையால் உயிரிழந்த கால்பந்து வீராங்கனை பிரியாவின் வீட்டிற்கு சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவரது குடும்பத்திற்கு ஆறுதல் தெரிவித்தார். சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதி டி ராஜாவை ராஜஸ்தானுக்கு மாற்ற கொலிஜியம் மத்திய அரசுக்கு பரிந்துரைத்துள்ளது. பாலியல் குற்றவாளியான மத போதகருக்கு 8658 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து இஸ்தான்புல் குற்றவியல் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. ராகுல் திட்டமிட்டு வீர் சாவர்கரை அவமதிப்பதால் ராகுல் மீது போலீசில் புகார் அளிக்க இருப்பதாக வீர் சாவர்கர் பேரன் ரஞ்சித் சாவர்கர் தெரிவித்துள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் குறைந்து 39,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது.